ஸோ இப்போ வந்து நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தனா டெவன் பகுதியில் அமைஞ்சிருக்கிற டீ சென்டருக்கு தான் வந்திருக்கிறேன். ஸோ இது பெரும்பாலும் இந்த பக்கம் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப அழகான ஒரு டீ சென்டர் இது. ஆக்சுவலி சொல்லப்போனால் இதுக்குள்ளே நான் இன்றைக்கி தான் முத முத வரேன். இந்த பகுதியிலேருந்து நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன், பட் ஆனால் இங்கே உள்ளுக்கெல்லாம் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்கிளேர்ன்ற பிராண்டில் உற்பத்தி பண்ணப்படுற எல்லா விதமான டீயும் வந்து இங்கே விற்பனை செய்கிறாங்க. பொதுவாக வந்து இது டூரிஸ்ட்டுக்கான ஒரு இடம் தான் இது. பெரும்பாலும் இந்த இடத்துல நிறைய டூரிஸ்ட் பார்க்கலாம், பட் ஆனால் இந்த டைமில் டூரிஸ்டெல்லாம் வர்றது ஸ்ரீலங்காவுக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்றபடியால் இப்போ வந்து டூரிஸ்ட் யாருமே இந்த இடத்துல இல்லை. அழகழகான பேக்கிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்பவே அழகான ஒரு இடம் இதுக்குள்ள. இந்த டீ கப்லாம் விற்கிறது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். James Ryan. ஸோ நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு அதோட சரௌண்டிங் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. அங்கிள் வணக்கம், உங்கள் பேர் என்னது? ராஜ். ராஜ், இப்போ இந்த டீ சென்டர் வந்து எத்தனை வருஷமாக இருக்குங்க? இன்னைக்கு இது வந்து 93 தான் ஆரம்பித்தாங்க. ஓகே, 93 கடைசி ஒரு டிசம்பர் மாதத்தில் தான் தொடர்ந்தாங்க. 93 இருக்குது? 93 நீங்கள் இருக்கீங்களா? நான் அந்த நேரம் வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, 94 தான் இது ஓப்பன் பண்ணாங்க. 94 தான் ஓப்பன் பண்ணாங்க, அப்போலேருந்து உங்களுக்கு தெரியும்? தெரியும். ஆ ஓகே ஓகே. நீங்கள் இப்போ இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுது? அதுலேருந்து இருக்கேன், மிச்ச காலம் ஒரு 2-3 வெளியில் இருந்தேன். ஆ, அப்புறம் திருப்பி அதுலேருந்து இருக்கீங்க. அப்படி டூரிஸ்ட்லாம் வராங்களா? என்ன மாதிரி குறவு தானே இப்போ? குறவு தானே? முன்ன மாதிரிலாம் இல்லை, நம்ம ஊரில் உள்ளவங்களே வரது குறவு தானே? ஆ சரி ஓகே. ரைட், எனக்கு நான் வந்து உள்ளே ஓட பண்ணேன், எனக்கு பிளெயின் டீ ஒன்றும் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஒன்று தான். ஓகேவா? நான் உட்காரேன். தேங்க்ஸ். சரௌண்டிங்கே ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்குது, ஒரு அழகான ஒரு அருவி நீர்வீழ்ச்சி. அங்கே சத்தம் கேட்குமா இருக்கும் உங்களுக்கு. இது டெவன் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வழக்கமாக அந்த இடத்துல வாகனங்கள்லாம் நிறைஞ்சு எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகளை வந்து இந்த இடத்துக்கு இந்த இடத்துல பார்க்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த பொருளாதார நெருக்கடியில் யாருமே இல்லை, இடம் ரொம்ப காஞ்சி போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ளே இந்த டீ சென்டருக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர்றேன் அப்படின்றபடியால் என்னத்தையாவது ட்ரை பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக உள்ளே வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மில்க் ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. அதாவது டீசன் என்னென்னா, இங்கே வழக்கமாக பால் கொண்டு வர வண்டிக்கான டீசல் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி குறிப்பிட்ட தினங்களுக்கு மட்டும் சேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, உள்ளுக்கு வந்துட்டோம், ஒன்றுமே குடிக்காமல் போனால் சரியில்லை அப்படின்றதுக்காக வழக்கமாக நம்ம ஊரில் ஃபேமஸான பிளெயின் டீ ஒன்றும் அது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பிளெயின் டீ இது. அந்த பிளெயின் டீ ஒன்றும் ஒரு சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ரீசனபிள் ப்ரைஸ் தான். நான் உங்களுக்கு காட்டுறேன், இப்போ மெனு கார்டை காட்டுறேன். வித்தவுட் மில்க் 85 ரூபா, வித் மில்க் 120 ரூபா, க்ரீன் டீ 85 ரூபா, அப்புறம் ஒரு இங்கே ஃபேமஸான ஒரு கேக் இருக்குது, பட் ஆனால் கேக் வந்து இன்றைக்கி இல்லையா, இவங்களுக்கு வந்து வரலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த கேக் ட்ரை பண்ணுவோம் தான் வந்தேன், பட் ஆனால் கேக் இல்லை. உள்ளுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது, அதனால் சத்தமாக பேச முடியலை. தேங்க்யூ அங்கிள். பிளேன் டீ வந்து இஞ்சி போட்டால் ஊற்றுவீங்க? சரி சரி ஓகே தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ? 80 ரூபா இந்த ட்ரம் ஸ்டிக்கோட ப்ரைஸு. ஸோ மொபைல் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எதுவும் இல்லை அப்படின்றபடியால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ட்ரம் ஸ்டிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இருக்குது அப்படின்னா. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சோஸ் ஊற்றிட்டு நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளோ சின்ன துண்டு 85 ரூபாய்க்கு விற்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது.
போச்சு, சின்ன துண்டு. கை வலிக்குது, இப்படி பிடிச்சிருக்க முடியல. சீனி நம்ம தான் போட்டுக்கணும். இங்கே என்னடா வீடியோ எதுவும் இல்லாதனால சேனலில் ஃபுல்லாக இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோவாக போட்டுட்ருக்கேன்னு சொல்லி கேட்காதீங்க. நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போக முடியலை. ட்ராவல் பண்ணி போய் வீடியோ போகிறதுக்கான சூழ்நிலை வந்து இலங்கையில் இல்லை. அது ஏன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கிறதுனால ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே கிடையாது. ஸோ அதனால தான் பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி இந்த பக்கம் எதர்ச்சியாக வந்தனால சரி ஓகே இதையும் நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் எதுவுமே இன்னும் கூட்டலையாம். எல்லாமே வந்து பழைய ப்ரைஸில் தான் விற்பனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் சொல்லியிருந்தார். ஸோ அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம் சொல்லலாம். யாராவது இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த டெவன் டீ சென்டருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஈவினிங் டைமுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரிலாக்ஸாக வந்து சில் பண்ணிட்டு போகிறதுக்கு அழகான ஒரு டீ சென்டர் இது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட சரௌண்டிங்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி தான் இதுக்கு முத முறை வர்றேன். இந்த பகுதியிலே இருந்து சொல்கிறதுக்கு அசிங்கமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வரேன். ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய், டேக் கேர்.